அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கு காப்பியங்களில் வரக்கூடிய முக்கியமான பாத்திரங்கள் பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக தேர்வுகளில் இந்த குறிப்பிட்ட சில பாத்திரங்கள் அதற்குள்ள ஒரு உறவு பற்றி அந்த மாதிரியான வினாக்கள் வருது. அந்த அடிப்படையில் ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிறுங்காப்பியங்கள், அந்த 10 காப்பியங்களில் இருக்கக்கூடிய குறிப்பிடத்தகுந்த பாத்திரங்களை நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். பாத்திரம் அப்படின்றதே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கதையின் அந்த கதையோட ஒவ்வொரு நகர்வுகளையும் அந்த கதையோட கருத்தை தாங்கி இருக்கக்கூடியது. அந்த கதை என்ன சொல்ல வருதோ அதை ஒரு மனிதர்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க. அதனால தான் அந்த பாத்திரம்னே சொல்கிறாங்க. இந்த ஒரு எழுத்தாளன் அவன் சொல்ல விரும்புகிற அந்த கதையோட சாராம்சங்களை ஒரு மனிதர்கள் மேலே ஏற்றி அதை வந்து அந்த கதையில் உலாவ விடுவது, அவர்கள் தான் பாத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக பாத்திரத்தை தலைமை பாத்திரம், எதிர்நிலை பாத்திரம், அதுக்கப்புறம் வந்து துணை பாத்திரங்கள் அப்படின்னு சொல்லி மூன்றாக பிரிப்பாங்க. இது போக துணை பாத்திரங்கள் கூட கதையில் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இது போக சில வந்து போகக்கூடிய சில பாத்திரங்களும் இருக்கிறதா படைக்கப்படும். நம்ம இப்போ இந்த ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிறு காப்பியங்களில் முக்கியமான ரோல் எடுக்கக்கூடிய பாத்திரங்கள் பார்க்க போகிறோம். முதல்ல வரக்கூடியது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தலைமை பாத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்ணகி, கோவலன். கண்ணகி தான் வந்து முதன்மை பாத்திரம். இது வந்து உண்மையாகவே உலக காப்பியங்கள் எல்லாமே எடுத்து பார்த்தாலும், அந்த குறிப்பிட்ட காலகட்டம் எடுத்துட்டோன்னா, அந்த குறிப்பிட்ட காலத்தில் இந்த பெண்ணை மையப்படுத்தி பெண்ணை தலைமை பாத்திரமாக்கி படைப்பது அப்படின்றது ரொம்ப 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 குறைவு. அதை விட குறிப்பிட தகுந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சாமானியர்களை பேசக்கூடிய காப்பியங்கள் இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த அரசாட்சியெல்லாம் நிலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட காலத்தில், தெய்வங்களை அல்லது தெய்வ வடிவில் இருக்கக்கூ அதாவது மனித வடிவில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அல்லது அந்த தெய்வத்தோட அம்சம் பொருந்தியவர்கள், அந்த மாதிரி ஆட்களை, அடுத்து அரசர்களை, இவங்களை தான் பாத்திரங்களாக மாற்றி பெரிய பெரிய புராணங்களோ பெரிய பெரிய படைப்புகளோ வந்து படைக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில். அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் ரொம்ப சாதாரணமான மனிதர்களை, அதுவும் குறிப்பாக பெண்ணை தலைமை பாத்திரமாய் கொண்டது அப்படின்றது வந்து தமிழோட குறிப்பிடத்தகுந்த விஷயம். எல்லா காப்பியங்களும் எடுத்துக்கலாம். இந்த 10 காப்பியங்கள்லையும் பெரும்பாலும் பெண் தலைமையை ஏற்பாள். அதில் சிலப்பதிகாரத்துலேயும் கண்ணகி தான் தலைமை பாத்திரம். கோவலன் வந்து நம்ம அதோடு இணைத்து பார்க்கலாம். கோவலனை ஒரு ஆண் பாத்திரமாக, தலைமை பாத்திரமாக சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு ரொம்ப குறிப்பிடத்தகுந்த பாத்திரம் அப்படின்னா கண்ணகி தான். கண்ணகி தான் கடைசி வரைக்கும் நின்று இந்த காப்பியத்துக்கான ஒரு மையமாக இருக்கக்கூடியவள் கண்ணகி தான். அடுத்து அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஆண் பாத்திரத்தில் தலைமையானவர் அப்படின்னா கோவலன். ஏன்னா கண்ணகி கோவலனை சார்ந்து தான் இந்த கதை நகருது. இரண்டாம் தலைவியாக பார்க்கப்படக்கூடியவள் மாதவி. மாதவியால் தான் வந்து இந்த கதையோட முக்கியமான முடிச்சு எல்லாமே மாதவி கிட்ட இருந்தா விழுகுது. அந்த அடிப்படையில் இரண்டாம் தலைவியாக இருக்கக்கூடியவள் ரொம்ப அதிகமாக காப்பியத்தில் வரலை அப்படின்னாலும் குறிப்பிடத்தகுந்த பாத்திரமாய் மாதவி இருக்காங்க. அடுத்து கண்ணகியின் தந்தை மாநாயக்கன், கோவலனின் தந்தை மாசாத்வன், அதுக்கப்புறம் கண்ணகியுடைய தோழி தேவந்தி, தேவந்திகை அப்படின்னு சொல்லுவாங்க, தேவந்தின்னு சொல்லுவாங்க, மாதவியோட தோழி வயந்தமாலை. இவங்க தான் அந்த கடிதம் கொடுத்தது கோவலனுக்கு போய். மாதவியும் கோவலனும் பிரிஞ்சதுக்கப்புறம் இவள் இந்த வயந்தமாலை மூலமாக தான் வந்து மாதவி கடிதம் கொடுத்து அனுப்புவாங்க. அடுத்து கோவலனோட தோழன் மாடலமறையோன். மாடலமறையோன் தான் கவுந்தியடிகளுக்கு கோவலனை பற்றி சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோவலனை நம்ம அது வரைக்கும் வந்து இவன் அப்படி பண்ணிட்டான் பாரு, ஒரு நமக்கு ஒரு கோபம் வரும் அந்த கதையில். தொடக்கத்தில் அவ்வளோ அன்பாக இருக்கக்கூடிய மனைவிட்டிருந்து பிரிஞ்சு போய் மாதவி பின்னாடி போய் எல்லாத்தையும் இழந்து கண்ணகியை கஷ்டப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ஒரு கோபம் இருக்கும். அந்த கோபத்தை உடைச்சு அவனோட நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லி அவன் இல்லாட்டி அந்த இந்த மாடலமறையவனோட அந்த முக்கியமான இடம் வரலை அப்படின்னா, நமக்கு கோவலன் வந்து தலைமை பாத்திரம்னு நம்ம சொல்ல மாட்டோம், ஒரு துணைமை பாத்திரமாகவே பார்த்துட்டு போயிடும். அந்த இடத்துல அவனுடைய சிறப்பு, அவன் எவ்வளோ நல்லவன் அப்படின்றதெல்லாம் சொல்லி குறை நிறை கலந்தது தான் மனிதன் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த இடத்துல ஒரு சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த மாடலமறையோன் பாத்திரத்தை வந்து இளங்கோடிகள் பயன்படுத்தியிருப்பார். அவர் வந்து கோவலனோட தோழன். இவர் தான் அந்த கோவலனுடைய சிறப்பெல்லாம் சொல்லுவார். இந்த சில கிளைக்கதைகள் வரும் இல்லையா, யானைகிட்ட இருந்து காப்பாத்துறது அந்த கோவலன், அப்புறம் வந்து இந்த நாகர்களுக்கு அறம் உணர்த்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் நமக்கு. இந்த
சதுக்கு பூதத்திட்டருந்து ஒருத்தனை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறது, இந்த மாதிரி என்னோட உயிரை கூட தரேன் அப்படின்ற அளவுக்கு போகிறது, அப்புறம் அந்த சதுக்கு பூதத்திட்டருந்து அவனை காப்பாற்ற முடியலன்றப்போ அவங்களோட பெற்றோரை காப்பாற்றுறது, இந்த மாதிரியான கோவலனை பற்றிய நல்ல விஷயங்களை கதைகளை முன்னால் நடந்த கதைகளையெல்லாம் சொல்லக்கூடிய பாத்திரமாய் வரக்கூடியது கோவலனுடைய தோழனாகிய மாடலமரையோன். அதுக்கப்புறம் வந்து கோவலனையும் கண்ணகியையும் மதுரைக்கு வரும் பொழுது அடைக்கலப்படுத்திய துறவி அவர்களை பாதுகாத்து அவர்களுடைய சிறப்பை வந்து எடுத்து சொல்லி அவர்களை வந்து அடைக்கலப்படுத்தியவர் கவுந்தியடிகள். இவர் ஒரு பெண் துறவி, சமண துறவி. அடைக்கலம் தந்தவர்கள், அவர்களுக்கு அவங்க தங்குறதுக்கு அடைக்கலம் தந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா மாதரி, மாதரியுடைய பெண் வந்து ஐயே. அவங்க ரெண்டு பேருமே குறிப்பிடத்தகுந்த அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே வந்து இடையர் குலத்தைச் சேர்ந்தவர்கள். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பொற்கொல்லன், பாண்டிய மன்னன், கோப்பெருந்தேவி, இவங்க மூணு பேருமே வந்து முக்கியமானவங்க. இவங்களும் வந்து இவங்க தான் வந்து அந்த எதிர்நிலையில் இருந்து, அதாவது எதிர்நிலை பாத்திரம்னு சொல்லவே முடியாது, அப்படி ஒன்றையே படைச்சிருக்க மாட்டார் பெரும்பாலும். அவர் அப்படி படைச்ச ஒரே பாத்திரம்னு பார்த்தோம்னா பொற்கொள்ளனை தான் சொல்கிறோம். மற்ற எல்லாத்துக்கும் பின்னாடி ஏதோ ஒரு காரணம், அந்த காரணத்தினால் அவங்க செஞ்சாங்க, அதுக்கப்புறம் அதை நியாயப்படுத்தி அந்த மாதிரி கடைசியில் கூட வந்து கண்ணையே சொல்லிடுவா, பாண்டியன் தீதிலன் அப்படின்னே சொல்லிடுவா. கோப்பெருந்தேவியை எடுத்துக்கிட்டால் கோப்பெருந்தேவியா கண்ணகியா அப்படின்னு சொல்லி விவாதிக்கிற, கற்பில் சிறந்தவர்கள் யாருன்னு விவாதிக்கிற அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றவளா கோப்பெருந்தேவி ஆகிடுவா. இந்த ஒரே ஒரு கடைசி வரைக்கும் ஒரு எதிர்நிலையிலே வச்சு பார்க்கறதுக்கான ஒரு பாத்திரம்னா இந்த பொற்கொள்ளன் தான். அதை கூட ஒரு இடத்துல உடைப்பார். இந்த கதையோட ஒரு முக்கியமான பாத்திரமாக சிலம்பை சேர்த்து, சிலம்பால் தான் இது நடந்தது அல்லது முற்பிறவி வினையால் தான் இது நடந்தது, இந்த முற்பிறவியின் வினையால் சூழ்வினை சிலம்பு, அந்த சிலம்பு வந்து இங்கே மையமாய் நின்று இந்த கதையை நகர்த்தியது, அதோட ஒரு பாத்திரமாக தான் இந்த பொற்கொள்ளன் இருந்தான், அந்த முற்பிறவியில் நடந்த ஒரு விஷயத்தை ஈடு செய்வதற்கான ஒரு பாத்திரமாக தான் இந்த பொற்கொள்ளன் இருந்தான் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துருவாங்க. அந்த அடிப்படையில் பொற்கொள்ளனும் கூட எதிர்நிலை தலைவனாக முழுமையாக அந்த பங்கு கொடுக்கறதுக்கு இளங்கோவடிகள் செய்யலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, இவங்க வந்து சிலப்பதிகாரத்தில் ரொம்ப குறிப்பிடத்தகுந்த பாத்திரங்கள் அப்படின்றத பார்க்குறோம். அடுத்ததாக மணிமேகலை. மணிமேகலையில் தலைமை பாத்திரம் மணிமேகலை, மணிமேகலை மட்டுமே. உதயகுமாரனை வந்து தலைமை பாத்திரம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு சிலர் அதை ஏற்றுக்கலாம், ஆனால் மணிமேகலை மட்டும்தான் அதில் தலைமை பாத்திரம். மணிமேகலையுடைய தாய் அப்படின்னு பார்த்தோம்னா மாதவி நமக்கு தெரியும். கண்ணகியை வந்து மணிமேகலையின் தாய் அப்படின்னு சொல்லிட்டு மாதவி தொடக்கத்துலேயே சொல்லுவாங்க, அதுவும் குறிப்பிடத்தகுந்த விஷயம். அதாவது தான் ஒரு இந்த குலத்தை சேர்ந்தவளாக இருக்கிறேன், இவ வந்து இந்த மாதிரியான ஒரு கஷ்டம், இந்த மாதிரி ஒரு அவப்பேருக்குள்ளே இல்லாமல் தூய்மையானவளாக இருக்கணும்ன்ற அடிப்படையில் அவளை வந்து, மாதவி தூய்மையானவள் தான் ஆனால் இந்த சமூக பார்வையில் அவளை வந்து கண்ணகியின் மகள் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகிக்கு அவங்க கொடுத்த முக்கியத்துவத்தை வந்து அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். அடுத்து மணிமேகலையின் தோழியாய் வரக்கூடியவங்க சுதமதி, மாதவியின் தாய் சித்ராபதி. சித்ராபதி வந்து அவங்கள ஒரு எதிர்நிலையானவர்கள் அப்படின்னு பார்க்க முடியாது, அவங்க காலங்காலமாக ஒரு ஒரு தொழிலுக்குள்ளே இதுதான் என்னோடய தொழில், நான் இப்படி தான் வாழணுன்ற ஒரு மனப்பான்மைக்குள்ளேயே வளர்ந்தவங்க அப்படின்றதுனால எப்படியாவது முதல்ல மாதவியை வந்து அந்த வாழ்க்கைக்குள்ளே திரும்ப கொண்டு வந்துடணும்னு முயற்சி பண்ண முடியாது. இந்த சிக்கல்களுக்கு பயந்து தான் மணிமேகலை வந்து துறவியாக மணிமேகலையே மாதவி மாற்றிடுவாங்க. எப்படினாலும் ஒரு சாதாரண வாழ்க்கை, நான் வந்து ஒரு கணவனுக்கு மனைவியாக வாழணும்னு நினச்சேன், அது இவ்வளோ சிக்கல்களுக்குள்ளே கொண்டு போயிடுச்சு. மணிமேகலையும் அப்படி போயிடக்கூடாதுன்றதுக்காகவே அவளை வந்து துறவு வாழ்க்கைக்குள்ளே அனுப்பிடுவாங்க. துறவி ஆக்குனதுக்கு அப்புறமும் கூட சித்ராபதி வந்து மணிமேகலை எப்படியாவது அதிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடணும், கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, எப்படியாவது அவளை வந்து ஆட வச்சிடணும், அவளை வந்து ஒரு கணிகைக்குள்ளே பெண்ணாக வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக சித்ராபதி இருப்பாங்க. அது அவங்களோட எதிர்நிலை, ஒரு வில்லியாக நம்ம அவங்கள பார்க்குறதுக்கு இடம் கிடையாது. அவங்களுக்கு பொறுத்தளவில் அதுதான் வாழ்க்கை, அவங்களுக்கான ஒரு வாழ்வாதாரம்ன்றதே அதுலேருந்து தான் வரும் அப்படின்ற அடிப்படையில் அவங்க அப்படியே வாழ்ந்து பழகினதோடு ஒரு இதாக தான் இருக்கும் அது. அடுத்து மணிமேகலையை அடைய எண்ணக்கூடியவனாய் உதயகுமரன் இருப்பான். உதயகுமரன் போக போக மணிமேகலை மேலே ஒரு காதல் இருக்க மாதிரி காமிச்சாலும் தொடக்கத்தில் அவளை அடையணும் அந்த மாதிரி தான் நினைப்பாங்க. சித்ராபதி மூலமாக கூட அவளை அடைஞ்சிடணும் அந்த மாதிரி வந்து அவள் மேலே ஒரு ஈர்ப்பு உள்ளவனாக தான் தொடக்கத்தில் இருப்பான். ஆனால் மணிமேகலைக்கு அவன் மேலே ஒரு ஈர்ப்பு வரும், இதெல்லாம் வேணாம் அப்படின்னு ஒதுங்கினா கூட. ஆனாலும் அவன் சொல்லுவாள், அவன் மேலே என்னமோ எனக்கு ஒரு ஈர்ப்பு வருது, ஆனால் இதுதான் வந்து இயற்கை அப்படின்னாலும் எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி விலகிடுவா அதிலிருந்து. அடுத்து அமுதசுரபி இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து மணிமேகலைக்கு உரைத்தவர் தீவதிலகை. தீவதிலகை அப்படின்றது இப்போ தேவதை மாதிரியான ஒரு தேவ
தேவதை மாதிரியானவங்க. அவங்க வந்து அமுத சுரபியை வந்து இங்கே தான் இருக்குது, இந்த நாளில் அந்த மணிப்பல்லவ தீவில் இந்த இடத்துல இந்த இந்த நாளில் நீங்கள் போனீங்கன்னா அந்த அமுத சுரபியை எடுக்க முடியும் அப்படின்றத அவளுக்கு உணர்த்துறவங்க அவங்க தான் வந்து தீவதிலகை. அந்த அமுத சுரபி என்ன அதெல்லாம் பற்றி சொல்லக்கூடியவங்க, அமுத சுரபிக்கான அந்த முன்னைய வரலாறு எல்லாமே சொல்லி அவளுக்கு உணர்த்தக்கூடியவங்க. அதுக்கப்புறம் மணிமேகலையுடைய முற்பிறவி அப்படின்னு பார்த்தோம்னா மணிமேகலை லக்ஷ்மியாக இருக்காங்க, ராகுலன்னா வந்து உதயகுமரன் இருந்திருக்காங்க. முன்னாடி காலத்தில் அவங்கள் இருவரும் ராகுலனும் லக்ஷ்மியும் கணவன் மனைவி. லக்ஷ்மியுடைய சகோதரிகள் தாரை வீரை. தாரை வீரை தான் இந்த பிறவியில் வந்து மாதவியாகவும் சுதமதியாகவும் மணிமேகலுடைய தாயாகவும் தோழியாகவும் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பாத்திரங்கள் அவங்க முற்பிறவியில் அவர்கள் மணிமேகலை வந்து லக்ஷ்மி, உதயகுமரன் ராகுலன், அதுக்கப்புறம் மாதவி தாரை, சுதமதி வீரை. அதுக்கப்புறம் முக்கியமானவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிந்தாதேவி. சிந்தாதேவி தான் வந்து ஆபுத்திரனுக்கு அமுத சுரபியை கொடுத்தது. ஆபுத்திரன் கதை நமக்கு தெரியும், ஒரு ஆவால் வளர்க்கப்பட்டவர், பெற்றோர் யாருன்னு தெரியாம அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. அந்த ஆபுத்திரனுக்கு இந்த அமுத சுரபியை கொடுத்தவர் அவங்க வந்து சிந்தாதேவி. அமுத சுரபியில் முதன்முதல் உணவிட்டு அந்த மணிமேகலை உணவிட்டவங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கற்பில் சிறந்த பெண்ணிடம் அந்த உணவை வாங்கணும்னு இருக்கும், அந்த அந்த பெண்ணாய் வந்து ஆதிரை இருப்பாங்க. மணிமேகலை அமுத சுரபியால் யானை தீ நோய் அதாவது யானை தீ நோய் அப்படின்றது பெரும் பசி, எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த பசி வந்து அடங்காமல் பசிச்சுட்டே இருக்கும். அந்த நோய் கொண்டவங்க தான் காயசண்டிகை. அந்த நோயை தீர்த்தவர், அந்த நோய் வந்து ஒரு சாபத்தால் கிடைத்திருக்கும். ஒரு முனிவர் வந்து அவர் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த ஒரு நாவல் பழத்தை மட்டும்தான் சாப்பிடுவார். அந்த நாவல் பழத்தை அவர் வச்சுட்டு குளிக்க போயிருப்பார், அது தெரியாமல் காயசண்டிகை எடுத்து சாப்பிட்ருவாங்க. உடனே வந்து இனி நான் இவ்வளோ காலம் பசியோடையே இருக்கணும், அந்த பசி வந்து உனக்கும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சாப்பிட்டாலும் நீ பசியோடையே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாபம் கொடுத்துட்றாரு. அதில் தான் யானை தீ நோய் காயசண்டிகைக்கு வருது. அந்த காயசண்டிகையுடைய யானை தீ நோயை அந்த மணிமேகலை வந்து அமுத சுரபியில் இருக்கக்கூடிய உணவை கொடுத்து அந்த நோயை தீர்த்தாள் அப்படின்றத பார்க்குறோம். இவங்க எல்லாருமே மணிமேகலையில் குறிப்பிடத்தகுந்தவர். காயசண்டிகையின் கணவரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா மணிமேகலை உதயகுமரன்கிட்டருந்து தப்பிக்க காயசண்டிகை வடிவம் எடுத்து தான் போவா. அவ பின்னாடியே போய் அவளை தொல்லை பண்ணுறதுனால தான் வந்து காயசண்டிகை கணவன் தான் வந்து உதயகுமரனை வந்து கொள்வாங்க. அதனால அவங்க ரொம்ப முக்கியமான பாத்திரம். அதே மாதிரி உதயகுமரனோட பெற்றோர் மாவன் கிள்ளி, அதுக்கப்புறம் அந்த தேவி அவங்களுடைய மனைவி, அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியமானவங்க. தேவி தான் வந்து அந்த மணிமேகலை சிறையில் அடிச்சுட்டு அவளுக்கு நிறைய துன்பம் கொடுக்கலாம் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. மகன் இழந்த ஒரு இதில் கடைசியில் அவங்களே மணிமேகலை எவ்வளோ முக்கியமானவள், அவள் எவ்வளோ தூய்மையானவள், அவள் எவ்வளோ அறம் சார்ந்தவள் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. இப்போ இதெல்லாமே வந்து மணிமேகலையில் குறிப்பிடத்தகுந்த பாத்திரங்கள் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணியில் நிறைய பாத்திரங்கள் இருக்குது. நம்ம அது பார்க்குறதுக்கு முன்னாடி வளையாபதி. வளையாபதியில் நவகோடி நாராயணன், அவனுடைய பேர் தான் முக்கியமாக சொல்லப்படுறது. நவகோடி நாராயணன் 2 மனைவியர் அவனுக்கு, 1 மனைவி வந்து அது அந்த கதை வந்து 2 விதமாக சொல்லப்படுது. ஒன்று அந்த முதல் மனைவி, அவ முதல் மனைவி தான் வந்து வேறு குலத்தை சேர்ந்தவள், அவன் காதலித்து திருமணம் செய்தவள். மற்றவங்கெல்லாம் குறை சொன்னதுக்கப்புறம் அவளை விட்டு விலகி போய் அவங்க குலத்திலே ஒரு பெண்ணை மணந்து அவளோட வாழ்கிறான். அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பையன்தான் வந்து தன்னுடைய தாய் வந்து தாயை மற்றவங்களாம் தவறாக பேசும்போது அவன் தன்னுடைய தகப்பன் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சு அவள் மேல் வைக்கப்பட்ட அந்த பழியை வந்து நீக்கியவன் அப்படின்ற மாதிரியான ஒரு இது. அது வந்து வளையாபதியில் நவகோடி நாராயணன்ற பாத்திரம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குண்டலகேசியில் பத்திரை தான் கதை தலைவி. காலன் அப்படின்றதான் அவனுடைய கணவன், ஒரு திருடன் கள்வன். அவனை திருமணம் செய்ய ஆசைப்பட்டு திருமணம் செய்து பின்னாடி வரக்கூடிய விளைவுகள் அதெல்லாம் நீங்கள் கதையிலேயே கேட்டிருப்பீங்க. இந்த 2 பாத்திரங்கள் பெயர் நம்ம அறிய வேண்டிய பாத்திரங்கள் அப்படின்னா வளையாபதியிலையும் குண்டலகேசியிலையும் இவங்க 2 பேரும். இந்த உதயகுமார சீவகசிந்தாமணியும் மற்ற காப்பியங்களையும் நம்ம அடுத்து வரக்கூடிய காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள்.